யுனிடர்னேஷன் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் சைக்ளோனாக இருக்கட்டும் காட்டுதியாக இருக்கட்டும் எப்பயாச்சும் தான் வரும். ஆனால் இப்போல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்க முடியுது. எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக கனடாவில் காட்டுதீ ஏற்பட்டதாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் காரணம் மனிதர்கள் ஆகிய நாம் தான். 2015 எல்லா நாடுகளில் உள்ள தலைவர்களும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா பாரிஸ் அக்கார்டுன்னு சொல்கிறாங்க. 1.5 degrees Celsius 2100 பூமியோட வெப்பநிலையாக இருக்கணும்னு. அந்த அளவுக்கு தான் டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. எல்லா நாடுகளும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பொல்யூஷனை கம்மி பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. அது நடந்ததான்னு கேட்டால் நடக்கலன்னு தான் சொல்லணும். 1.5 degrees Celsius இப்போ 1 point ஏறினா கூட விவசாய நிலங்கள் நிறையவே பாதிக்கப்படும், விவசாயிகளோட வாழ்வாதாரமும் நிறைய பாதிக்கப்படும். 1.5 degrees Celsius இப்போ நம்ம பொல்யூஷன் பண்ணுறதை நிறுத்தினா கூட 2100 2.7 degrees Celsius வரையும் ரைஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் 50% ஆஃப் பீப்புள்ஸ் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. 0.1 degrees Celsius ஏறினா கூட விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, விவசாய நிலங்களும் பாதிக்கப்படும், நிறைய விலங்குகளும் பாதிக்கப்படும். இதனால உணவு பற்றாக்குறை ஏற்படும். அதனால உணவு கிடைக்கிற இடத்த நோக்கி எல்லா மக்களும் போக ஆரம்பிப்பாங்க. இதனால மினி மைக்ரேஷனே நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறதுனால மும்பையில் சைக்ளோன் வந்ததாக இருக்கட்டும், இந்தியாவில் கடந்த 100 ஆண்டில் 1.7 degrees Celsius வரைக்குமே டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கு. 2100 2.7 degrees Celsius வரைக்கும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறதுனால கடல் மட்டம் அதிகரிக்கும். இதனால கடலோர மாவட்டங்கள் சென்னை மும்பை மாதிரி நகரங்களும் கடலுக்குள்ள போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறதுனால இமயமலையில் உள்ள பனிக்கட்டிகள் அதிகமா உருக ஆரம்பிக்கும். இதனால ஆற்றுக்கரை ஓரங்களில் உள்ள மக்கள் அதிகமா பாதிக்கப்படுவாங்க. நிறைய இடங்கள் தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்கும். இதனால வெயிலோட தாக்கம் அதிகமாகும், பயிர்கள் அதிகமா பாதிக்கப்படும், காற்று மாசு அதிகமாகும், காடுகள் அழிக்கப்படும். காடுகள் அழிக்கப்பட்டா மக்கள் இருக்கிற இடத்த நோக்கி விலங்குகள் வர ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம எல்லாரும் தான். எதிர்கால சந்ததிக்கு என்ன கொடுக்க போறோம்னு தெரியாது. ஆனால் உங்களால் முடிஞ்சால் ஒவ்வொரு மரக்கன்று எல்லாருமே நடுவோம். #1videoT நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.